CPA Chalkpiece Academy HD and Educational Channel. கல்வி உளவியல் முக்கியமான வினா விடைகள். யூனிட் 10 வழிகாட்டலும் அறிவுரை பகர்தலும். கேள்வி 1 அறிவுரை பகர்தலின் அடிப்படை நோக்கம் என்ன? விடை ஆ, பிரச்சனைகளை தானே தீர்க்கும் ஆற்றலை வளர்த்தல். கேள்வி 2 வழிகாட்டலின் மையப்பொருள். விடை ஆ, தனிநபர் நலம். கேள்வி 3 நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர். விடை அ, இஜி வில்லியம்சன். கேள்வி 4 தன்னெறி அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர். விடை ஆ, கார்ல் ஆர் ரோஜர்ஸ். கேள்வி 5 பொதுநிலை அறிவுரை பகர்தல் முறையை பிரபலப்படுத்தியவர். விடை இ, எஃப்சி தான். கேள்வி 6 அறிவுரை பகர்தலின் உடனடி நோக்கம் எது? விடை அ, பிரச்சனைகளை அடையாளம் காண திறனை வளர்த்தல். கேள்வி 7 அறிவுரை பகர்தலின் இறுதி நோக்கம் எது? விடை அ, பிரச்சனைகளை தானே தீர்க்கும் ஆற்றலை வளர்த்தல். கேள்வி 8 கல்வியின் மையமாக செயல்படும் பகுதி. விடை அ, வழிகாட்டல். கேள்வி 9 வழிகாட்டலின் மையமாக செயல்படும் பகுதி. விடை அ, அறிவுரை பகர்தல். கேள்வி 10 அறிவுரை பகர்தலில் மையமாக செயல்படும் பகுதி. விடை இ, நேர்காணல். கேள்வி 11 வழிகாட்டலில் தர அளவுகோல் எதனை அளக்க பயன்படுகிறது? விடை ஆ, ஆளுமை. கேள்வி 12 கல்வி வழிகாட்டல் பற்றிய வரையறைகள் கூறியவர்களில் மிகச்சிறந்தவர். விடை அ, ஜோன்ஸ். கேள்வி 13 பகுத்தறிதல், தொகுத்தறிதல், குறையறிதல், வருவதுரைத்தல், அறிவுரை பகர்தல், பின்தொடர் செயல் போன்ற படிகள் எதில் இடம்பெறும்? விடை ஆ, நேரடி அறிவுரை பகர்தலில். கேள்வி 14 ஒருவரது நடத்தை பிறழ்வுகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து போவது இணங்கி நடத்தல் என்று பெயர். இதனை வரையறுத்தவர்கள்: ஒருவரது நடத்தை பிறழ்வுகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து போவது இணங்கி நடத்தல் என்று பெயர். விடை அ, மார்கன் கிங். இந்த பாட்டினுடைய இறுதி கேள்வி, கேள்வி 15 உளப்பகுப்பாய்வின் ஒரு பகுதி. விடை ஆ, கனவு ஆய்வு. நமது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் கொடுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. நன்றி.